Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, unga sindhanadan CUET Common University Entrance Test nu solvanga. Namakku vandu Arts and Science Central Universities la padikkaradhukana oru common entrance test inga. Indha common entrance test vandu pathinga appadina endha date la nadakkudhu abingra theedigal arivikkapattirukku. July 15, 16, 19, 20, August 4, 5, 6, 7, 8, 10 theedigal la namakku indha கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எல்லாமே கம்ப்யூட்டரில் தான் ஆன்சர் பண்ணுவீங்க. கம்ப்யூட்டரில் கிளிக் கிளிக் பண்ணுறது தான் இந்த காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடக்குது. நீட் யூஜி 2022 போஸ்ட்போன் ஆகுமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சரி என்டிஏக்கும் சரி அவங்க வந்து லெட்டர்லாம் எழுதி போட்டிருக்காங்க இந்த மாதிரி எங்களுக்கு நீட்டை போஸ்ட்போன் பண்ணுங்கள் அப்படின்னு. பட் நீட் போஸ்ட்போன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது இந்த ஷெட்யூல்லேருந்து தெளிவாக தெரியுது. இங்கே பாருங்கள், ஜூலை 15, ஜூலை 16, ஜூலை 17 விட்டுட்டாங்க, ஜூலை 19, ஜூலை 20. அப்போது ஜூலை மாதத்தில் 17ஆம் தேதியே சியூஇடி விட்டுட்டாங்க, சியூஇடியும் எழுதுறாங்க, நீட்டும் எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அவங்க நீட்டும் எழுதிக்கலாம், சியூஇடியும் பாதிக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ஜூலை 17 விட்டுட்டாங்க. அதனால் நமக்கு நீட் யூஜி 2022 கண்டிப்பாக ஜூலை 17 நடக்குங்கிற உத்தரவாதத்தை போஸ்ட்போன் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற அவங்களோட ஸ்டாண்டை என்டிஏ இந்த நோட்டிஃபிகேஷன் மூலயமா நமக்கு தெளிவுபட தெரிவிச்சிட்டாங்க. அதனால் தயவு செய்து நீங்கள் கண்டினியூவாக படிங்க. கண்டவங்க சொல்கிறத நீங்கள் நம்பாதீங்க. திருப்பியும் நான் சொல்கிறேன், இப்போ என் மேலே கோபமும் படாதீங்க. ஒருவேளை நீட் போஸ்ட்போன் ஆனிச்சுன்னா ஜூலை 17க்கு அப்புறம் அது எக்ஸ்ட்ரா டைமாக உங்களுக்கு இருக்கணும். ஜூலை 17 எக்ஸாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போர்ஷனை முடித்து மார்க் டெஸ்ட்லாம் எழுத ஆரம்பிங்க. ஆஸ் பர் நியூ ஷெட்யூல் கிவன் பை என்டிஏ ஃபார் சியூஇடி காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறதுக்கு 554 சிட்டிஸில் இந்தியா ஃபுல்லாக நடக்குது, அண்ட் அவுட்சைட் இந்தியா 13 சிட்டிஸில் நடக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 43 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், 13 ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், 12 டீம்டு யூனிவர்சிட்டிஸ், 18 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் இந்த எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் அதாவது அட்மிஷன் போட போகிறாங்க. இப்போதைக்கு 950,804 கேண்டிடேட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலாக 86 யூனிவர்சிட்டிஸில் 43 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், 13 ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், 12 டீம்டு யூனிவர்சிட்டிஸ், 18 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இந்த மார்க்கை பேஸ் பண்ணி சியூஇடி மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு அட்மிஷன் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவுபட தெரியுதுங்க. ஸோ இப்போ வந்து கரெக்ஷன் ஸ்டார்ட் டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 23ஆம் தேதி, இதெல்லாம் வந்து நமக்கு ஜூன் 23ஆம் தேதியில் இருந்து ஆரம்பிக்குது. என் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கரெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 24ஆம் தேதி நடக்குது, ஓகேங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கரெக்ஷன்ஸ்க்காக இது. அண்ட் கரெக்ஷன் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆஸ் பர் அனெக்ஷர் 1 க்ளோஸ்ட். ஸோ என்ன வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க, தட்ஸ் இட். ஸோ தீஸ் ஆர் ஆர் த திங்ஸ். அதனால் சியூஇடி எழுதுறவங்க தெளிவாக ஞாபகம் வச்சுங்க, ஜூலை 15, 16, 19, 20, ஜூலை 17 இல்லை 19, 20 நடக்குது. அண்ட் தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் இன்னும் சொல்ல போனால் ஜூலை 17ஆம் தேதிக்கு அப்புறம் 18ஆம் தேதியும் அவங்க விட்டுட்டாங்க எக்ஸாம் வைக்காமல். சரி, தென் ஆகஸ்ட் 4, 5, 6, 7, 8, 10ஆம் தேதிகளில் நமக்கு எக்ஸாம் நடக்குது. ஸோ நீட் யூஜி 2022 கண்டினியூஸாக சியூஇடி இருக்கிறதுனால போஸ்ட்போன் ஆகும்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அவங்க 17ஆம் தேதி விட்டுட்டு தான் ஷெட்யூல் வச்சிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட், திஸ் இஸ் த லேட்டஸ்ட் அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.